வாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 26-33 உள்ள சவுத் ஃபேசிங்கில் 107 குழி கொண்ட 11 பொருத்தங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம். இந்த வரைபடத்தில் நிறைய தகவல்கள், எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகணும். இந்த வரைபடம் பார்க்கும்போது அனைத்து விதமான தகவல்கள் சொல்லப்படும். வரைபடத்தை பார்ப்போம். சிம்ம மனை சவுத் ஃபேசிங், 26-33, 107 குழி, வயது பொருத்தம்ங்கிறது 89 ஆண்டுகள். நொய்டாவில் வந்து ஒரு கட்டடம் வந்து சமீபத்தில் கிட்டத்தட்ட 39 மாதிரி 1200 கோடி கொண்ட ப்ராஜெக்டை வந்து அரசு வந்து வயலன்ஸ்னு சொல்லிட்டு இடிக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன? கடைசியாக அந்த தகவல் சொல்கிறேன். இப்போ இந்த வரைபடத்தில் வந்து சவுத் ஃபேசிங்கில் வந்து மாடிப்படி உள்ள அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம். வரைபடத்திற்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5G, என்ன ஜி சொல்கிறீங்க அப்படின்னா, 5G ஃபைவ் கோல்டன் ரூல் இன் தி வாஸ்து. ஈசான மூலை நார்த் ஈஸ்ட், இந்த நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை, சவுத் வெஸ்ட்டு கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஈசான மூலையில் 3 நண்பர்கள் ஆகிய போர்வெல் மழைநீர் சேகரிப்பு தொட்டு தொடரும் மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க. வாயு மூலையில் செப்டிக் டேங்க் தனியாக இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக மாட்டர் டேங்க் இருக்க வேண்டும். இப்போ இதுதான் இந்த 5 தான் 5G. 4C, 4 கார்னர்களை பற்றி பார்க்கும் பொழுது, மாடிப்படியானது அக்னி மூலையில் முதல் ஏறது மேற்கு சுவரை ஒட்டி ஏற வேண்டும். ஒரு சில நண்பர்கள் அக்னி மூலையிலேயே மாடிப்படி வரக்கூடாது, என்ன காரணம்னாக்க கிழக்கு சுவரை ஒட்டி போடப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு அக்னி மூலை மாடிப்படி கார்னர் தப்புன்னு ஒரு சாரார் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து மேலே ஏறி போகிறதுங்கிறது வந்து மேற்கு சோத்தை ஒட்டி ஏறி போயிட்டு கிழக்க திரும்பி முன்னையும் வேலையை வந்துடலாம். ஸோ அக்னி மூலையில் மாடிப்படி அமைப்பது மேற்கு சுவரை ஒட்டி இருக்க வேண்டும். 15¾, 4 மூலைகளையும் கார்னர் கிடைக்கப்பட வேண்டும். தலைவாசல் அக்னி சார்ந்ததில் இருக்கின்றது, எதிர்த்தாப்பில் பின்வாசலும் வருகின்றது. அப்போ ஸ்ட்ரைட் வாசல் இருக்கிற மாதிரியான அமைப்பு கொண்டதாக இருந்தால் சிறப்பு. வடக்கு தெற்கு வாசல். ஸோ இதில் வந்து ஹாலுடைய டிவி இங்கிட்டோ இதுவோ இருந்தால் சிறப்பு. பெரும்பகுதி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்து அமர்ந்துவது சிறப்பு. டைனிங் ஹாலில் டைனிங்கில் எப்போவுமே வடக்கு பார்த்து உட்கார்ந்து சாப்பிடுவது நோயை வரவழைக்கும். ஹால்லேருந்து கன்னிமூலை பெட்ரூம், கன்னிமூலையில் பீரோவை வைக்கின்றோம். பணம் பல வழிகளில் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கட்டில் மேற்கு சுவரை ஒட்டி அமைத்தோமேயானால் பொருள் சேர்க்கையும் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இப்போது சிசரியன் செஞ்சிடுறாங்க. ஸோ 2 குழந்தையுமே சிசரியன்னாக அந்த பெண்ணுக்கு கடைசி காலம் வரைக்கும் இடுப்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கட்டளை மேற்கு சுவரை ஒட்டி கன்னி மூலையில் அமைத்தோமேயானால் நிச்சயமாக ஆரோக்கியமாக தாய்மார்கள் இருப்பார்கள். வாயு மூலையில் கழிவறை அமைத்தோமேயானால் பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள். கோர்ட்டு கேஸு வழக்கு இது மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உடனே தீர்வாகும். வாயு மூலை கிச்சன் ஆரோக்கியத்தை வரவழைக்கும். ஈசானத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கும் படுக்கதற்கும் ஒரு அறை அமைப்பது சிறப்பு, ஜன்னல் கொண்டது. இதுதான் இந்த தெற்கு பார்த்த வீட்டிற்கு 107 குழி கொண்ட 89 வயது பொருத்தம். இப்போ இந்த பொருத்தம் பார்த்ததில் நொய்டாவில் நடந்த தகவல் என்ன அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட 2007 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்து 2022 முழுசாக அந்த பெரிய பில்டிங்கே இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ உயரம் நிறையா இருக்குது, வயலன்ஸ்னு சொல்லிட்டு இடிக்கப்பட்டிருக்கு. அப்போது இது ஏன் இடிக்கப்படுது அப்படின்னாக்கா, மொதல் ஃபஸ்ட்டு பேசிக்கே இந்த பூமி உங்களை வந்து இந்த கட்டடம் கட்டி கொள்ள அப்படின்றது இந்த பூமி சொல்லும். ஸோ இந்த பூமியில் வந்து இந்த கட்டடத்தில் இவ்வளோ பேர் வசிக்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லை. அதாவது வயது பொருத்தம்ங்கிறது இந்த 11 பொருத்தத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். 11 பொருத்தத்தில் வயது பொருத்தம்ங்கிறது பாருங்கள், கட்டடம் கட்டி குடி போகிறதுக்கு முன்னாடியே கட்டடம் இடிக்கப்படுவது. அப்புறம் ஆற்றுல வந்து எக்கச்சக்கமாக தண்ணி ஓடுது, இல்லைன்னா வெள்ளம் மாதிரி வந்து கட்டடமே வந்து கேரளாவில் ஒரு வக்கீலனுடைய வீடு தண்ணியிலே அடிச்சுட்டு போச்சு. அதே மாதிரி ரோடு விஸ்தரிப்பு பண்ணும்போது வந்து ஒரு சில நேரங்களில் இந்த பில்டிங் இடிச்சிருவாங்க. சாலை விஸ்தரிப்புங்கிற மாதிரி
இது மாதிரி எல்லாம் வந்து இந்த வயது பொருத்தத்தில் 45 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால்தான் வயது பொருத்தம் சரியாக இருக்கும். அதே மாதிரி வரவு உங்களுக்கு நிறையா இருக்கணும். ஒரு சில பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா வரவு நிறையா இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வரவு கம்மியாக இருக்கும், செலவு கூட இருக்கும். அப்போ அந்த பில்டிங்கில் உங்களுக்கு பார்த்தோம்னா பேசிக்காக வந்து பில்டிங்கே வாஸ்து வந்து அந்த ஆர்ச்சு மாதிரி எங்கேயுமே ஆர்ச்சு மாதிரி இருக்கக்கூடாது, பில்டிங்கே ஆர்ச்சு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆர்ச்சு மாதிரி இருக்கிறது வாஸ்து குறை ஏற்பட்டிருக்கிறதும் வயது பொருத்தமும் கர்ப்பப்பொருத்தத்தில் கழுதை மனை காக்கை மனை இது மாதிரி வந்து பாம்பு மனை புறாமனை வைத்து கட்டணுமையானால் நிச்சயமாக பில்டிங் இடிபடும் சூழ்நிலை ஏற்படும். அப்போ 11 பொருத்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த பிளான் பார்த்துருக்குறோம், ஒரு தகவல் பார்த்துருக்குறோம். 3 ராசிக்காரர் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி. மகர ராசிக்கு 7 நடந்து கொண்டிருப்பதால் சனி பகவானாகிய திருநள்ளார் அல்லது திருக்கொல்லிக்காடு சென்று வருவது சிறப்பு. அர்ச்சனை பண்ணுங்க. 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த தெற்கு திசை யோகம். சரி, எங்களுக்கு ஜாதகமே இல்லை சாமி, லிங்கம் சாமி, எங்களுக்கு ஜாதகம் கிடையாது. நீங்கள் நிறையா வந்து இந்த ராசி அப்புறம் டேட்டெல்லாம் சொல்கிறீங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? உஷ்ண சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, ஃபயர் சர்வீஸ், காவல்துறையில் இருக்கிறவங்க, சமூக சேவை செய்பவர்கள், பெரிய மில்லு வச்சுருக்கிறவங்களாம் தெற்கு திசை வச்சு வீடு கட்டி நலமாக இருக்கலாம். கத்த கத்தையாக பணம் சேரும். எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கட்டட வேலையை துவங்குவது சிறப்பு. திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, தனிசனி பகவான் உள்ள கோவில்களுக்கு ஏழை நடப்பவர்கள் போயிட்டு வருவது சிறப்பு. தென்முக கடவுளாகிய முருகரை போய் வழிபாடு செய்யுங்க. நிறைய சிக்கல் இருக்குங்க, எங்களுக்கு சிக்கலுக்கு போங்க. சிக்கல் சிங்கார வேலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கின்ற பல வழிகளில் சிக்கல் தீரும். இல்லையா, உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் சத்துரு சமார ஹோமம் செய்யுங்க. அனைத்து விதமான பகைமையும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு யாராச்சும் உங்கள் மேலே இருக்கிற பகை தீரும். சத்துரு சமார ஹோமம் திருச்செந்தூரில் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் செய்யுங்க, பகை தீரும். இந்த கேயலுங்கிறதான் கோவில். அடியன் இந்த வரைபடமும் உங்களுக்கு சரியாக அமைச்சு கொடுக்கறது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரைபடம் திருத்தம் செய்வதும் செய்கின்றோம். பெரிய கட்டடம் கிட்டத்தட்ட 30-35 லட்சம் ரூபா இல்லைன்னா 50 லட்சம் செலவு பண்ணுறோம். ஒரு சிறு தொகை உங்கள் ஊர்லேயோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்கக்கிட்ட வந்து வரைபடம் சரியாக வாஸ்துபடி உள்ளதாக செக் பண்ணிக்கோங்க. குழிக்கணக்கு சரியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. வரைபடம் நீங்கள் அமைச்சிருந்தால் கூட சரி பார்த்துக்கோங்க. பெரும்பகுதியான இன்ஜினியர்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, எல்லாம் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வீடு கட்ட முடியாது சார்ன்னு சொல்லுவாங்க. வியாபாரமாக பேசுவது தயவு செய்து, இந்த கட்டடம் சம்மந்தப்பட்டதில் வீடு கட்டுறதுங்கிறது ஒரு கனவு. குழந்தை கிடைக்கிறதும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் வீடு கட்டி குடிபோவதும் ஒன்று. அப்போ இதெல்லாம் சரி பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு செலவு கண்டிப்பாக செய்யுங்க. KJC 10 அடியன் ஃபாலோ பண்ணுறேன். குழிக்கணக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். 11 பொருத்தங்கள். கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து குழிக்கணக்கு ஜாதகம். ஜாதகம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்ங்கிறத உச்சம் பெற்றுக்கிறார். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியனுடைய வீட்டில் இருக்கார். நடந்துட்டுருக்கிறது ராகுதசை 24/3/2007. அப்போ வந்து ரிஷப ராசிக்கு வந்து தெற்கு திசை யோகம் மற்றும் 2ல் சனி, 3ல் கேது, 4-5 சுத்தம், 6ல் குரு, 7 சுத்தம், 8ல் செவ்வாய் உச்சம் பெற்றுக்கார். அம்சத்தில் செவ்வாய் நல்லா இருக்கார். இது மாதிரி செவ்வாய் ராகு குண்டான திருப்பாம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கட்டட வேலையை துவங்குவது இன்று போன்ற பல தகவல்கள் இந்த ஜாதக அமைப்புக்கு இந்த வரைபடத்தை நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 4 மூலைகள் சரியாக வாஸ்துப்படி அமைப்பது, இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டும் சரியாக அமைத்து கொண்டு வீடு கட்டுவது சால சிறந்தது, யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த வரைபடமும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக செய்து வைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். இன்றைக்கி வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலே வீடு கட்டும் யோகம் ஏற்படும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.